வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தைவான் நாட்டில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவாகியுள்ளது. ஒன்றிய அரசிடம் 2,000 கோடி ரூபாய் நிவாரணநிதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நாளை தமிழகம் வர உள்ளார். தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தபால் ஓட்டு பெறும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 90 நிறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 90 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1,487 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2024 மார்ச் மாதத்திற்கான GST வரி வசூலானது 178,000 கோடியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி அவர்கள் வயநாட்டில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு சிவசைலநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை 300,000 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டத்தை ஒட்டி இன்று கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. கரூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் அறிவித்துள்ளார். மதிமுக வேட்பாளரை ஆதரித்து வைகோ அவர்கள் இன்று மாலை தென் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சிதம்பரம் தொகுதி VCK வேட்பாளர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் கொள்ளை வழக்கில் தமிழகத்தில் தஞ்சை, அரியலூர், கரூர், திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய 5 ஆட்சியர்கள் வருகின்ற ஏப்ரல் 25 நேரில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் UPI மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது இந்திய ரயில்வே. திருப்பத்தூரில் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு சேகரித்தார். திருச்சியில் மதிமுக திமுக வேட்பாளரை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னையில் 579 பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஏப்ரல் 15 வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வேலூர் அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.